ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய அம்மாவோட ஸ்பெஷலான எம்மி ஃப்ரைட் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு 1/2 கிலோ சிக்கன் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கோம், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 3 ஸ்பூன் வந்து கர்ட் எடுத்துருக்கோம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம், 1/2 ஸ்பூன் வந்து சிக்கன் 65 மசாலா எடுத்துருக்கோம். இப்போ இதில் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கர்ட் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கிறதுனால நான் இதில் கரம் மசாலா ஆட் பண்ணலை. அதுக்கப்புறமா சிக்கன் 65 மசாலா, கடலை மாவு, கார்ன்ஃப்ளார் இதெல்லாமே சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து அதை மசாஜ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ் வந்து நல்லா வந்து ஊறணும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா இதுக்கு திரும்பவும் நம்ம ஒரு கோட் கொடுக்கணும். அதுக்கு பிளெயினான கார்ன்ஃப்ளார் எடுத்துருக்கோம். அந்த கார்ன்ஃப்ளாரில் இதை நல்லா இந்த மாதிரி பெரட்டிட்டு சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான ஃப்ரைட் சிக்கன் ரெடி ஆகிடும். இதில் நம்ம எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம சூப்பரான ஃப்ரைட் சிக்கன் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் கார்லிக் பவுடரோ இல்லை ஆனியன் பவுடர் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பரான ஃப்ரைட் சிக்கன் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.